Praise the Lord. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே இந்த புதிய நாளை கிருபையாய் தந்த ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை நான் ஏறெடுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக அவளோடு காத்திருக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நல்ல நாளிலே ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் மன்னாவை நான் உங்களுக்காக நான் வாசிக்க நான் விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:1 நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இந்த காலை வேளையிலே என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, அருமையான சகோதரியே, உங்களோடு கூட கர்த்தர் தெளிவாய் கர்த்தர் பேசுகிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கலக்கத்தோடு, பாரத்தோடு, வேதனையோடு இந்த நாளை ஆரம்பித்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. வேதனைகளை அறிந்திருக்கிற கர்த்தர், உன் பாடுகளை அறிந்திருக்கிற கர்த்தர், உன் கஷ்டங்களை அறிந்திருக்கிற கர்த்தர், வியாதி படுக்கை அறிந்திருக்கிற கர்த்தர், உன் வேலையில்லாத நிலைமை அறிந்திருக்கிற கர்த்தர், குழந்தை பாக்கிய மற்ற நிலைமை அறிந்திருக்கிற கர்த்தர், குடும்பத்திலே சமாதானத்தை இழந்திருக்கிற நிலை அறிந்திருக்கிற கர்த்தர், இன்றைக்கு உங்களை பார்த்துதான் முகமுகமாய் கர்த்தர் பேசுகிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதா. கலக்கத்தோடு இருக்கிறீர்கள், ஒரு விடிவு காண வராதா, ஒரு நல்ல நேரம் எனக்கு பிறக்காதா, ஒரு நல்ல காரியம் என் வாழ்வில் நடக்காதா. இன்றைக்கு தான் என் கலக்கங்கள் நீங்க போகிறது, என் வேதனைகள் நீங்க போகிறது, என் துயரங்கள் நீங்க போகிறது, என் கஷ்டங்கள் நீங்க போகிறது என்று சொல்லி மன கலக்கத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்துதான் கர்த்தர் தெளிவாய் பேசுகிறார். என் பிள்ளைகளே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அவர் சொல்லுகிறார், தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் நீங்கள் விசுவாசமாயிருங்கள். உங்கள் கலக்கங்கள் மாற, உங்கள் வேதனைகள் மாற, உங்கள் கண்ணீர்கள் மாற ஒரே ஒரு ரகசியத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை தினந்தோறும் வந்து கொண்டிருக்கிற இந்த தெய்வீக மன்னா வார்த்தையை நீங்கள் கேட்க கேட்க உங்கள் இருதயத்தின் ஆழத்திற்குள்ளே என்ன உருவாக வேண்டும் என்றால் விசுவாசம் உருவாக வேண்டும். விசுவாசம் எப்படி உருவாகும் என்றால் கேட்பதினால் தான் விசுவாசம் உருவாகும். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்க கேட்க உங்கள் உள்ளத்திற்குள்ளே விசுவாசம் உருவாக ஆரம்பிக்கும். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே உருவாக ஆரம்பித்த பிறகு உங்கள் வாழ்க்கையிலே குறுக்கிடுகின்ற, உங்கள் குடும்பத்திற்குள்ளே குறுக்கிட்டு கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், கண்ணீர்கள் இவைகள் எல்லாவற்றையும் பார்த்து நீங்கள் கலங்க மாட்டீர்கள். நீங்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், என் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், என் ஆண்டவர் என்னோடு கூட அவர் இருக்கிறார், அவர் எனக்காக யாவையும் செய்து அவர் முடிப்பார். ஏனென்றால் வேதம் சொல்லியிருக்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபொழுதும் தள்ளாட விட்டான்னு சொல்லப்பட்டிருக்கிற அந்த வேத வார்த்தை உங்கள் முன்பதாக வந்து நிற்கும். விசுவாசம் உங்களுக்குள்ளே காணப்படும் பொழுது பிரச்சனைகளை கண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் பயப்பட வேண்டாம். எனவேதான் என் ஆண்டவர் இயேசு சீஷர்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, உங்களுக்குள் விசுவாசம் இல்லையா? ஆண்டவர் எப்பொழுதும் கேட்கிற கேள்வி அதுதான், உங்களுக்குள் விசுவாசம் இல்லையா? இந்த காலை வேளையிலே உங்களுக்குள் ஆண்டவர் வைத்திருக்கிற விசுவாசத்தை தட்டி எடுப்புங்கள். அந்த விசுவாசம் உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் வாழ்வில் குறுக்கிடுகின்ற எல்லா பிரச்சனைகளையும் கண்டு நீங்கள் ஒரு கால நீங்கள் பயந்து கலங்கி சோர்ந்து போக மாட்டீர்கள். அது விசுவாசம் உங்களுக்குள் இருக்கும் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாய் பிரச்சனைகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள்,
பிரச்சனைகளிலே ஜெயமடிப்பீர்கள். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உங்கள் என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, உன் விசுவாசம், உன் நாவிலே ஜீவனும் உன் நாவிலே மரணமும் இருக்கிறது. உன் நாவிலே என்ன அறிக்கை இடுகிறாயோ அந்த அறிக்கையின் பிரகாரமாக விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இரவே நீ வாயினாலே அறிக்கையிட அறிக்கையிட, வார்த்தைகளை அறிக்கையிட அறிக்கையிட, உனக்கு முன்பதாக காணப்படுகின்ற எல்லா மனக்கலக்கங்கள், இதய கலக்கங்கள், வேதனைகள் நிச்சயமாய் மாறிவிடும். ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசிங்க, ஆண்டவருடைய வார்த்தையை வாயினால் அறிக்கையிடுங்க. நிச்சயமாய் இந்த வேத வார்த்தை உங்கள் வாழ்விலே நிறைவேறும் என்பதில் சந்தேகம் கிடையாது. எனவே தான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலே எங்களோடு கூட நீர் முகமுகமாய் பேசினீர். நாங்கள் தான் கலக்கத்தோடு இருந்தோம், எங்கள் இதயம் தான் கலங்கி கொண்டிருக்கிறது. தேவரீர், உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களை தைரியப்படுத்தினபடியால் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. நீர் ஆண்டவர் இந்த நாளிலே கொடுத்த வார்த்தையை நாங்கள் அப்படியே நாங்கள் உள் வாங்கி கொண்டு அந்த வார்த்தையை நாங்கள் அறிக்கை இடுகிறோம். அந்த வார்த்தையினாலே நீர் எங்களை கர்த்தாவினீர் தைரியப்படுத்தினபடியால் உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.